Hi friends, welcome to TNPSC Top in Tamil. In this video, we will see what we are going to talk about. You can see the Anjal Thurayil is 3162. Okay, now we will talk about it. அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல். ரிசல்ட் இவ்வளவு ஏன் தாமதம்? 100% உண்மை. ஓகே, என்ன உண்மை நீங்கள் சொல்லி கேட்பீங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்? ஏன் எதனால் வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் 3162 காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 600,000 நபர்கள் பார்த்திங்கன்னா 581,000 சம்திங் வேகன்சி, அதனால 600,000 பேர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 600,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 600,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, அதனால் என்ன தப்புன்னு கேட்பீங்க. 600,000 பேர் விண்ணப்பித்தாங்க, அது முக்கியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரியாண்டம்னு ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அட்டெம்ப்ட் எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டெம் பாஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, அதனால் ஏதாவது இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட் இருக்குமான்னு கேட்பீங்க. அந்த கோரியாண்டில் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேலை அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே, ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ட்விட்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேட்டாஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணல. ஓகேங்களா, டிக்ளேர் பண்ணல. உங்களோட டேட்டாஸ் வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம், வந்த உடனே வந்து நாங்கள் ரிசல்ட் விடுறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் நம்முடைய டேட்டாஸ் அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணாங்க பார்த்திங்களா, அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டெலே ஆகுது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டேட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விண்ணப்பிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து உடனுக்குடன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் இல்லாமல் பாஸ் பண்ணாங்க, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 28 அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1st week ஓகேங்களா, இதுக்குள்ளே ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே டைம் தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ரிசல்ட் வரல. ஓகேங்களா, ஓகே நண்பர்கள், தேங்க்யூ.